உலகம் இப்படிதான் அழியும்னு தன் கணிப்புனால சொன்ன பாபா வங்காவோட கணிப்புகள் 85% இதுவரைக்கும் பழிச்சிருக்கு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த பாபா வங்கா, அப்போ இந்த நாஸ்ட்ராடமஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை, இந்த ப்ராபசி அப்படின்னு சொல்லுவானுங்க, அதாவது ஃப்யூச்சரை கணிக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருஷம், இப்போ வருஷம் நியூ இயர் பிறந்துச்சுன்னா ஜாதகம் ஜோசியெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க இல்லை, அதே மாதிரி ஒரு வருஷம் பிறந்துட்டாலே போதும் ப்ராஃபசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்புவோம். அது வருஷம் வருஷம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீ என்ன அப்புறம் வருஷமே முடியலை, அதுக்குள்ளேயும் நீ என்ன அப்புறம் ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ கிளப்பலாம். நடந்த இரண்டாயிரத்தி ஒன்னுல நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் இலங்கை அந்த போராட்டம் பண்ணாங்கல்ல எல்டிடி, அது வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி பேன் பண்ணானுங்க. ஸோ அங்கே மட்டும் கிடையாது, பல இடங்களில் பல நாடுகளில் மக்களுக்காக போராடி அவங்களுக்கு உரிமைக்காக போராடின எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்றது ஒரு முத்திரை குத்துனதுக்கு முக்கியமான காரணம் அந்த ட்வின் டவர் அட்டாக் தான். அந்த ட்வின் டவர் அட்டாக் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பானுங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆட்டையை போடுறதுக்காக தான் இந்த வேலை பார்த்துருக்காங்க. ஒரே கல்லில் கொஞ்சம் 10 மாங்கு அடிப்பானுங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்சூரன்ஸ் காசு பல மில்லியன், அந்த பல மில்லியனே ஆட்டையை போட்டானுங்க. அங்கே அந்த ட்வின் டவர் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதாவது பாம்ஸ்லாம் செட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சீலிங்கில் வந்து ஒரு ஃப்ளைட் இடிக்குது அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் தீப்பிடிச்சு இடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஒட்டுமொத்த பேஸ்மெண்ட்டுமே உழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதையும் பண்ணி காட்டி அதையும் நம்ப வச்சானுங்க, அதுதான் அவங்களுடைய சாதனை, மீடியாவோட பவர். ஓகே, அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல், சரி இதெல்லாம் ஓகே வளர்த்து விடுங்க. முக்கியமான விஷயம் சுனாமி, சுனாமியே முன்னாடியே கணிச்சாங்களாம். இவங்க என்னங்க ப்ராபசி பண்ணிட்டு இருக்காங்க? எங்கால இப்ப இருக்காருல ஆண்டவர்னு சொல்லிட்டு கமலஹாசன், அவர் ப்ராபசி எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, அவர் படத்துல காட்டுவார். இவங்கன்னா அதுல ஒரு எழுதி வச்சுட்டு நாஸ்ட்ராடமஸ் எழுதி வச்சுட்டு புரியாத மொழியில எழுதி வச்சுட்டு போயிருவாப்புல, இவங்கன்னா ஏதோ ஒரு வாய் வழி சொல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கமலஹாசன் என்ன பண்றாப்புல, படங்கள்ல சீன்ஸாவே வைப்பாப்புல, டைலாக்காவே வைப்பாப்புல, அதாவது விஷுவல் ட்ரீட் கட்டுறாப்புல ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. எல்லாருக்குமே தெரியும் அன்பே சிவம் படத்துலேயே சொல்லிட்டாப்புல நிறைய விஷயங்கள், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டிங்கன்னா என்ன சொல்வார் தெரியுமா, பூலோகம் அறிந்தவன் அனைத்தையும் அறிவான்னு சொல்லுவார். பூலோகம் அறிவதெல்லாம் கிடையாது, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங், 2030-2050 வரைக்கும் அவங்களுக்கு பிளானிங் இருக்குது. அந்த பிளானிங்கை ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒரே பிளானுக்கு 10 திட்டங்கள் இருக்கும், உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம் பண்ண போகிறானுங்க. இப்போ மதுரை மாட்டுத்தாவணியோட பேருந்து நிலத்துக்கு பேர் மாத்திராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேர் மாற்றிருக்க மாட்டாங்க, 10-15 பேர் வச்சுருப்பாங்க. இது மிஸ் ஆச்சுன்னா அதை மாற்றிடுவானுங்க. ஸோ உங்களுக்கு புரியும், சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 10 வழிகள் வச்சுருப்பாங்க. ஒரு வழிகள் அடைக்கப்பட்டுச்சுன்னா 100 வழியில் கடந்து போயிட்டே இருக்கும். அவங்களுடைய திட்டம் இன்ன வரைக்கும் நிற்காமல் போகிறதுக்கு காரணமே அவங்களுடைய ப்ராப்பரான பிளானிங் தான். அந்த பிளானிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தானே. எப்படி ஒரு இவ்வளோ கிளியராக பிளானிங் பண்ணுறாங்க, அவ்வளோ அறிவாளிகளா? ஆமாம், அறிவாளிகள் தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டைம் ட்ராவல், அதாவது மிஷின் மூலயமா டைம் ட்ராவல் கிடையாது, மைண்டு மூலயமா டைம் ட்ராவல் பண்ண முடியும். முக்காலத்தையும் அறிந்த ஞானிகள் யாரை சொல்லுவீங்க? நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்களை சொல்லுவீங்க. நம்மளும் பண்ண முடியும், ஆனால் இருள் தான் அதுக்கு ஒரு கீ. அந்த இருள்குள்ளே நீ உட்காரும் போது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய எதிர்காலம், இது அனைத்துமே இந்த இருளுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அந்த இருளுக்குள்ளே நீங்கள் அந்த ஞானத்தை அறிஞ்சிங்கன்னா, அதாவது அந்த தகவலை அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இங்கே நீங்கள் ப்ராஃபஸி, அதாவது பாபா வாங்க நாஸ்ட்ராடமஸ் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், புதுசாக நம்ம வச்சுருவோம் 369 கதிரோட ப்ராபசின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த இருளை கரெக்டாக கணிக்கணும். ஓகே, அடுத்த மேட்டர் பாருங்க. 2088 ஒரு புதுவிதமான நோய் உலகத்துக்கு பரவும். 2088 ஒரு புதுவிதமான நோய் உலகத்துக்கு பரவும். இவங்க வருஷம்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி இல்லை குழப்பி வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கொரோனா வந்துச்சு, அந்த மேட்டர் தான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க, ஒரு நோய் பரவும், அந்த நோய்கள் மூலமா மக்களுக்கு வாழ்வா, அதாவது முதுமை வந்து சீக்கிரமே வந்துடுவோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு இது புரியலையா? இப்போ ரீசெண்டாக இந்த குத்தூசி திருவிழா நடத்தின பிறகு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? யங்ஸ்டர்ஸ் மாரடைப்பு அதிகமாக வந்திருக்கு. பல அரசியல் அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, இளம் வயதினருக்கு மாரடைப்பு போகிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குன்ற. பார்த்துருப்பீங்க ஜிம்மில் பயங்கரமாக ஒர்க் அவுட் போட்டுட்டு இருப்பாங்க, தம்பிள்ஸை போட்டு அடிச்சுக்கிருப்பாங்க, பார்த்தா திடீர்னு பழுத்து விழுந்துட்டு இருப்பாங்க. ஏன் ஒரு ஸ்டேஜில் நல்லா பாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, ரேப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறானுங்க.
சரி நாடகத்தில் நடிச்சுக்கிருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2 படத்துலேயே வரிசையாக டபடாப்டம் உழுந்துச்சா ஒன்றா. ஸோ இது எல்லாமே ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, 60-70 ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யங்ஸ்டர்ஸ்க்கு வருது. இவங்க சொல்ல வரதை என்னென்னு கிளியராக சொல்லவா, மேட்ரு என்னென்னா 60-70 வயசுல தான் முதுமை வரும். இப்ப என்ன நடக்குது, முதுமை வந்தா என்ன நடக்கும், இறப்பு வரும். அதைத்தான் இவங்க சொல்றானுங்க. 2088 ஒரு புதுவிதமான நோய் உலகத்துக்கு பரவும். 2088 ஒரு புதுவிதமான நோய் உலகத்துக்கு பரவும். அதைத்தான் இவங்க சொல்றாங்க. அந்த நோய் வந்துட்டு போன பிறகு 60-70 வயதுக்கு மேல இறப்பு வருதுல, அதை தான் இங்க குறிக்கிறாங்க. இப்போ 50-40 வயசுல இறந்துட்டு இருக்கானுங்களா, 35 வயசுல 15 வயசுல இறந்துட்டு இருக்கானுங்களா. இது காரணம் என்ன, முதுமை சீக்கிரம் வருது. முதுமையில் என்ன நடக்கும், இறப்பு தானே, அந்த இறப்பை தான் இவங்க முகத்தோற்றம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கானுங்க. எல்லாமே சீக்ரெட், அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு வேணும், அவ்வளோதான் விஷயம். அதனால பாதிக்கப்பட்டவங்க உடனே முதுமை நிலைக்கு வந்துடுவாங்க, அதுக்கு 2097 தீர்வும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உருவாப்பில் எலான் மஸ்க் உருவாப்பில் எல்லாரும் உருவானுங்க, மைக்ரோ சிப் கொண்டு வருவானுங்க, பிரெயின், நியூரோலிங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியூரோலிங்கை பற்றி அதிகமாக படிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் விஷயமே புரியும் இனிமேல் என்ன பண்ண போறானுங்கன்னு. மண்டையில் வந்து சொருவாங்க, சிப்பு வைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது, சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் எங்களுக்கு அலர்ட் வந்துடும், உங்களை ஈஸியாக காப்பாற்றிடுவோம், வீட்டில் யாருமே இல்லை, வயசானவங்களை விட்டுட்டு போயிட்டோம் அப்படிலாம் பயப்படாதீங்க, சிப் பொருத்தி இருக்கும், அவங்களுக்கு நானே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி தான் பண்ணுவாங்க ஃபியூச்சரில் பாருங்கள். சிப் வீட்டில் வயதானவங்க இருக்காங்களா, அவங்கள பாதுகாக்க முடியலையா, நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்களா, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா, இந்த சிப்பை பொருத்திக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஹாஸ்பிட்டலுக்கு மெசேஜ் போயிடும், வந்து உங்களுக்கு அம்மாவை காப்பாற்றிடுவாங்க, தாத்தாவை காப்பாற்றிடுவாங்க. இதுதான் விஷயம், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும், இந்த கை கால்கள்லாம் இயலாமல் இருக்கும்ல, மூலப்பதிர்ச்சி கம்மியாக இருக்கும்ல, இந்த மாதிரி எதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்களோ, இந்த மைக்ரோசிப் பொறுத்துனா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபகண்டா பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்க உங்கள் கண்ணெதிரே நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக வினோத்தன் ஒன்று சொன்னார், நெப்போலியன் ஒருத்தருக்கார நடிகர், பஞ்சு மிட்டாய் அந்த டான்ஸு அந்த தலைவர் தான், அவரோட பையனுக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு இந்த மைக்ரோசிப் மூலமாக பண்ணி அவரை எழுந்துச்சு நடக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தனை சொன்னார். அது எனக்கும் கரெக்டாக தான் தோணுது, மேபி நடந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் ஆகும், அநேகமாக இதை பற்றி தெளிவாக பேசலாம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். 2100 செயற்கையான சூரியன் உருவாக்கி பூமியில இருள் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை மனிதன் உருவாக்குவான். 2100 செயற்கையான சூரியன் உருவாக்கி பூமியில இருள் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை மனிதன் உருவாக்குவான். செயற்கையான சூரியனை உருவாக்கி இருளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவான். இப்ப எனக்கு புரியல, சூரிய ஒளி காலையில இருக்கிறதுக்கே இங்க அவனுக்கு டங்கு வர வந்து இருக்கு, ஏழு எப்படா சூரியன் போய் தொலைவுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா தானே, காலில் அடிக்கிற வெயில் எப்படி அடிச்சுட்டு இருக்கு, மத்தியானம்னா வெளியே போக முடியுதா மனுஷன். ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இரவும் சூரியனை கொண்டு வருவானுங்க. ஆல்ரெடி சைனா அந்த பிளானிங்ல இறங்கிடுச்சு, செயற்கை சூரியன் சர்ச் பண்ணி பாருங்க, உங்க கண்ணதுல தான் அனைத்து எவிடன்ஸும் இருக்கு, அதை தேடுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் கிடையாது. அதாவது அந்த பாயிண்ட்ல உங்களை சிந்திக்கே விட மாட்டானுங்க, எங்கிட்டு இவருக்கு அப்டேட் கொடுப்பாங்க, எங்கிட்டு விஜய்க்கு அப்டேட் வரும், அங்கிட்டு அஜித்துக்கு அப்டேட் வரும், இப்படியே தான் அவங்களை சுத்த விட்டு இருப்பாங்க. உங்களை மூளைய தேவையான இடத்துல சிந்திக்க விடவே மாட்டானுங்க, அதுதான் அவங்களோட சக்ஸஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வரணும், சாதி மதம் இனம் அனைத்து மொழி என்னத்தையாவது போட்டு உங்களை கட்டமைப்பில் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த கட்டமைப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து சிந்திச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. நாம படங்கள்ல பாக்குற மாதிரி டைம் டிராவல்ல கண்டுபிடிச்சு அதுவும் வேற்றுகிற வாசிகளோட உதவியோட கண்டுபிடிச்சிருவோம் டைம் டிராவல கண்டுபிடிச்சிருவோம் சொல்றாங்க. இதுதான் விஷயமே, இப்போ முக்காலத்தையும் அறியறது வந்து நீங்க இருட்டல் மூலியமா அறிய முடியும். ஏன்னா டைம் டிராவல் ஒரு முக்கியமான விஷயம், அதையும் நம்ம சொல்லி ஆகணும். விஷயம் என்னன்னா, டைம் டிராவல் வந்து நீங்க ஃபியூச்சருக்கு போயிடுவீங்க, ஆனால் பாஸ்ட்டுக்கு வர முடியாது. டைம் ட்ராவலோட பெரிய லூப் என்னன்னா, அதாவது பெரிய பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நான் இங்கே 2023 இருக்கேன், இப்போ நான் 2025 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ட்ராவல் பண்ணி மேபி போனேன்னு வச்சுக்கோங்களேன், 2025 போயிட்டேன்னா நான் அதுக்கு அடுத்து 2029 தான் போக முடியுமே தவிர, அதாவது அடுத்த ஃபியூச்சருக்கு தான் போக முடியுமே தவிர பாஸ்ட்டுக்கு வர முடியாது. இதுதான் டைம் ட்ராவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், அதாவது ஃபிசிக்கல் பாடியில் தான் நீங்கள் அங்கே போவீங்க. ஸோ டைம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஃபிசிக்கல் பாடியில் அங்கே போயிட்டீங்கன்னா திருப்பி வரவே முடியாது, ஆனால் மென்டல் பாடி அதாவது பிரெயின் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா முக்காலத்தையும் அறியலாம், இதுக்கு மேலேயும் அறியலாம். அதுதான் சித்தர்கள் பண்ணாங்க, அதுதான் ஓலைச்சுவடியிலேயே வச்சாங்க, அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இல்லை ஆகுனா என்ன சொல்லுவீங்க, அந்த காலத்திலே நாங்கள் வந்து 9 கிரகங்கள் இருக்கிறத வச்சு வழிபட்டுட்டு இருந்தோம்லாம் சொல்லுவீங்க, அதோட அர்த்தம் எவனுக்குமே தெரியாது, சும்மா சொல்லிக்கிட்டு பேசுறது, தமிழன் பெருமையை பேசணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, முக்காலத்தையும் அறிந்த ஞானிகள்னால தான், அந்த ஞானிகள் எப்படி அறிஞ்சாங்க, இருள் மூலியமாக தான், குகையில் தான் அவங்க மெடிடேட் பண்ணுவாங்க. அவங்க மெடிடேட் பண்ணும்போது இருள் மூலியமாக இதுக்கு முன்னாடி இருக்க ஆத்மாக்களும் இதுக்கு பின்னாடி இருக்க ஆத்மாக்களும் இந்த பூமிக்குள்ள தான் சுற்றிட்டு இருக்கு. அதாவது என்ன அலைகள் புரியுதா உங்களுக்கு, அந்த ஃப்ரீக்குவன்சி வேவை இவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உட்காந்துட்டு ஹேக் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த எண்ண அலைகளை நம்ம ஹேக் பண்ணணும், ஹேக் பண்ணி அது மூலியமாக அந்த ஆற்றல் எடுக்கணும்.
அறிவு எடுக்கணும். அது மூலிமா அது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இங்கே ஓலச்சி உடிகளாக எழுதி வச்சாங்க. இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. 2305 செவ்வாய் கிரகத்தில் போர் நடக்கும், அதில் செவ்வாய் கிரகத்துக்கு இனிமேல் பயணம் செய்யக்கூடாதுன்ற தடை வந்துடும். செவ்வாய் கிரகத்தை பற்றி இவங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, செவ்வாய் கிரகத்தை தான் அடுத்த டார்கெட்டாக வச்சிருக்காங்க. அதாவது இங்கே கீழே இருக்க இந்த பாம்பு பயிலில் இங்கே வாழ முடியல, இல்லை இங்கேருந்து வெளியே வந்தாங்கன்னா மண்டையிலே போட்டுருவாங்க நம்மால் நிலாவிலிருந்து. ஸோ அது பண்ண முடியல. இவங்க என்ன பிளான் பண்ணுறானுங்க, இங்கிருந்து செவ்வாய் கேசாகலான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அதுதான் மெயினு. இன்னும் யாருமே ரிவீல் பண்ணலை, நான் ரிவீல் பண்ணிவிட்டு சரி சொல்லணும்னு தோணுச்சு, அந்த செவ்வாய் கிரகம் வந்தோன்னு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். அவங்க அங்கே இசாகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதை இலைமறிக்காயா வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க, அங்கே இருக்கணும் நமக்கு சண்டை வர மாதிரி. அவன் இங்கேருந்தே சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன், அது நமக்கு இங்கே யாருமே தெரிய மாட்டேங்குது. இதான் விஷயம். இவங்க எலும்புனாட்டின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, ராமர் ராவணன் இந்திரன் ரிப்பீட் பண்ணுறாங்க. இது ஒரு கூட்டம், ஐயோ அந்த கூட்டத்தெல்லாம் நம்மளும் இருந்தோம். சரி விடுங்க, அதை பற்றி பேசினாலே ஏன் டீம் கடுப்பாகுது. இவனை பற்றியே ஏங்க பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு, இந்த மூன்றெழுத்து கூட்டத்துக்கு ஓரமாக போடுங்கிட்டு இருக்காங்க. இவங்களை ஒரு சோக்கர் மாதிரி தான் பார்க்குறாங்க ஏன் டீமில். நான் விட்டுட்டு போக முடியல, ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க, இவங்கனால எனக்கு உருவாகிறதுக்கு முன்னாடியே நிலவு உருவாயிருச்சு. ஆனால் இவங்க ஒரு தேதி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பூமியோட மிச்சங்கள் பல கிரகங்கள் மோதி அதில் இருந்த மிச்சங்கள் தான் நிலவு உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. நிலவு ஆல்ரெடி உருவாக்கி கொண்டு வந்து வைக்கப்பட்டது, அதாவது நம்மளை கண்காணிக்கிறது மிகப்பெரிய சேட்டலைட். இவங்க எத்தனை எத்தனை அனுப்புறாங்க, லைமணி மணி அனுப்பி விடுறாங்க, இல்லை வானத்துக்கு இல்லை குட்டி குட்டி குட்டியாக பூச்சி மாதிரி பறக்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் எதற்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஆற்றல் வரும், அந்த ஆற்றல் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேவில் ஒரு குறிப்பிட்ட காலநிலையப்போ இங்கே வரும், அந்த ஆற்றில் நீங்கள் கிரகிக்க முடியும், இயற்கையாகவே கிரகிக்க முடியும். அதை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சேட்டலைட் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்பீங்க. மேபி ஹாலிவுட்ல ஒரு மூவி இருக்கு, அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டால் உங்களுக்கு நடக்கிறதுலாம் எல்லாமே தெரியும், கிளாஸை கழட்டிட்டீங்கன்னா எல்லாமே இயல்பாக தெரியும். அதாவது மேட்ரிக்ஸ் படம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ திங்க் பண்ணுங்க. 3878 புது போதகர் ஒருத்தர் மனிதர்கள் மறந்த விஞ்ஞானம் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி மீண்டும் மனித நாகரிகத்தை வளர்க்க ஆரம்பிப்பார். புரியுதா? திருப்பி இவங்களே இதுதான் டைம் லூப். இது திருப்பி ரிப்பீட் ஆகும் போதோ ஆதியில் நாகரிகமே இல்லாத மாதிரி ஒரு குரூப் உருவாகும், அதுக்கப்புறம் அப்படியே நாகரிகம் மாறும். இப்போ நாகரிகம்னு ஒன்று வாழ்ந்துட்டுருக்கீங்க, வாழ்ந்துட்டு நாகரிகத்தில் அணுவிதம்னா கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ளே போட்டுட்டு செத்து போயிருவீங்க, திருப்பி ரொட்டேஷன்லாம் சுற்றிட்டு இருப்பீங்க. இந்த டைமில் இப்போ நிப்பாட்டுறதுக்கு தான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டார்க்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்குது, அந்த வெப்சீரிஸை நீங்கள் பாருங்கள். இங்கே நடக்கக்கூடிய அனைத்து டைமில் இப்போ பற்றியும் தெளிவாக சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதை தெளிவாக கவனிக்க தெரிஞ்சவங்க தான் புரியும், ஏன்னா பயங்கர டைம் லூப்பாக இருக்கும், மாற்றி மாற்றி குழப்பிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ கவனமாக கவனிங்க, ஒட்டுமொத்த ரகசியமும் அந்த டார்க் சீரீஸுக்குள்ளே இருக்குது, புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு இருக்குன்னு அர்த்தம். மரபணு கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீப காலமா அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மரபணு மாற்றப்பட்ட கவனிச்சிருப்பீங்க. சோ எல்லாத்துக்கும் குத்தி விட்டேன் இல்ல, இதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய குழந்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் தெரியும், அப்போ புரிஞ்சுப்பீங்க அது என்ன நடக்குதுன்னு. அதுக்கு அடுத்த விஷயத்தை கவனிங்க. 4501 கடவுள்னா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட பேச ஆரம்பிப்போம். கடவுள்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வீங்க, இது நம்ம ஆல்ரெடி இயல்பாக பண்ணுறது தான், ஆனால் இவனுங்க வேறு மாதிரி சொல்ல வரானுங்க. அந்த ஏஐ இருக்குல்ல, அதை மண்டைக்கில் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு விஷயத்தை உருவாக்கும், அதை கடவுள் நினச்சி நீங்கள் நம்புவீங்க, அவங்க பின்னாடி போவீங்க, அதுதான் விஷயம். ஆனால் நம்ம உண்மையான கடவுள்கள் எங்கே இருக்காங்கன்னா இயல்பாகவே நீங்கள் உணர முடியும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ஆற்றலே உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தையில் தான் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. 4599 மனிதர்கள் அனைவருக்கும் இனப்பெருக்கம் செய்ய முடியாத வகையில் உடல் அமைப்பு மாறும், இப்போ இருந்து மனிதர்களோட அழிவு ஆரம்பமாகும். இது ரொம்ப மெயினான மென்ற, இது டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் அந்த கடவுள் நிலை அடைய ஆரம்பிக்கிறீங்கல்ல, பிரபஞ்சத்தின் அதிபதியாக மாற ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்படி மாற 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 இந்த உடல் உங்கள்கிட்ட இருக்காது, அது ஆற்றலாக மாறும்.
பரிமாணத்தில் மாறும். அப்படி மாறும்போது உங்களால் இயற்கையாக அந்த இனப்பெருக்கம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஆற்றலாக மாறிடுவீங்க, இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் விட்டு வெளியே போயிடுவீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா இனப்பெருக்கம் பண்ண முடியாது, அதாவது மனித இனம் அழிஞ்சிரும். அதை தான் சொல்ல வராங்க, ஏன்னா நீங்கள் ஆற்றலாக மாறிட்டீங்கன்னா இங்கே மனித உடல் இருக்காது. ஸோ மனித உடல் இல்லைன்னா மனித இனம் அழிஞ்சு தானே போகும், அதை தான் சொல்கிறாங்க. புரியுதா? இந்த விஷயத்தை சொல்கிறது தானே இந்த சீனை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு தான் புரியும். 33 degrees இருக்குல்ல, அவங்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். அப்போ உனக்கு எப்படி ப்ரோ புரியுது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளும் அந்த வேவில் பயணிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக புரியும், நீங்களும் பயணிக்கலாம். தேடுங்க, தேடல் தான் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு வரும். 5079 மனிதர்கள் யாருமே இல்லாம மனித இனம் அழியும். ஃபைனலா மனிதர்கள் அழியிற பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? இவங்களோட ப்ராபசி ஃபுல்லா மனிதர்கள் அட்வான்ஸா மாறுவாங்க, சூப்பரா வாழ போறோம், இதுக்கப்புறம் ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும் அப்படிலாம் நீங்க சொல்லி கேட்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்றதுக்குலாம் பாருங்களேன், இந்த பரிணாம வளர்ச்சி நம்ம அடைய அடைய, அதாவது நாகரிக உலகத்துல இருந்து அப்டேட் ஆக அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி, இதுதான் அவங்களுடைய பாதை, இப்படி தான் போகணும்ன்றாங்க. இப்படி போனால்தான் இந்த டைம்ல திருப்பி நடக்கும். இப்படி போகாம இந்த டைம் இப்ப கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சரியான பாதையில போகணும், அதாவது இயற்கை சார்ந்த இந்த பூமியை அழிக்காம அது கூட சேர்ந்து வளரணும். அப்பதான் இந்த டைம்ல திருப்பி நடக்காது, சரியா போகும். அதாவது நம்ம அப்டேட்டும் ஆகும், விஞ்ஞானத்திலையும் வளருவோம், மனித இனமும் வளரும், ஆற்றலும் வளரும், பிரபஞ்சத்தின் அதிபதியாகவும் ஆகலாம் இங்கேயே வாழ்ந்துட்டு. அதாவது நாம செய்யக்கூடிய வேலை இதை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் அவனுங்க இந்த செயற்கை உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கானுங்க, அதாவது விஞ்ஞான உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஏவா ரொம்ப பெரிய மேட்ருங்க இது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உடச்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லேயரா பாருங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். ஏன்னா நான் பல விஷயங்களை பலதான் பிரிச்சு பிரிச்சு பேசியிருக்கேன், அதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு விஷயம் புரியும். கனெக்டிங் டாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கனெக்ட் பண்ணி பாருங்க, உண்மையான ரகசியம் என்னன்னு புரிஞ்சிடும். இதை எல்லாத்தையும் சொன்ன பாபா வாங்கா தான் இறக்கும் தேதிய முன்னரே சொல்லி இறந்திருக்காங்க. அப்புறம் அந்த பாட்டி சாகும் போது அவங்களுடைய டேட்டா அவங்களே குறிச்சிருக்காங்க, ஏன்னா இந்த டேட்ல உனக்கு ஒன்றும் சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க, அதை எழுதி வச்சிருவாங்க. அவ்வளவுதான், எது நடக்கணுமோ அது நன்றாக நடக்கும், எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். அதாவது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க போட்டிருக்காங்க, PDF வச்சிருக்காங்க என்னென்ன அடுத்தடுத்து போக போகுதுன்னு. நமக்கு தெரிய மாட்டேது, சாதாரண வாழ்க்கையில ரொட்டேஷனா சுத்திட்டு இருக்கோம். இவங்களை எப்படி சிந்திச்சு எப்படி கொண்டு வர்றது சொல்லுங்க, என்னோட வேலை எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அவர் இருக்கும் தருவாயில என்னோட இந்த கண்டறியும் திறன் பிரான்சை சேர்ந்த 10 வயது பெண்ணுக்கு போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க, போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்களா, இந்த மேட்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இந்த விஷயம், அதாவது இவங்க ஃபியூச்சரை கணிக்கிறாங்கல்ல, இந்த ஆற்றல் இன்னொரு ஒரு பெண்மணிக்கு போகுமா? இப்போ புரியுது அவங்களுக்கு, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல ராணி எப்படி பயணிக்கிறான்னு, இங்கே தான் பயணிப்பா. அவள் வந்து உடம்புக்குள்ளே 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உடல் எடுக்க முடியும், அதாவது மனித உடல் எடுக்க முடியும். மற்ற டைம் ஃபுல்லாக மனிதரோட மூளையில் தான் ஊடுருவான். அவள் வந்து மிஸ் ஆகிட்டா, புரியுது அவங்களுக்கு, ஆதியில் இருக்க மேட்டர் தான் இது. ஆதியில் உருவாக்கப்பட்ட இந்த லிலித்ன்ற கேரக்டர் படிங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஞானத்தால் நம்ம அழிஞ்சிட்டோம், மறந்துட்டோம். அந்த ராணி மட்டும் இதிலேருந்து விதிவிலக்கு. இந்த ஒவ்வொரு டைம் லூப்பும் அழிஞ்சு அழிஞ்சு வருதில்ல, இந்த டைம் லூப்பில் இந்த ராணி மட்டும் மிஸ்ஸிங். அதாவது அது மட்டும் கொஞ்சம் போனஸ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது அழியாது. அனைத்து டைம் லூப்லேயும் எப்படி அழிஞ்சிச்சு எப்படி போச்சு எல்லாமே அந்த ராணியோட ஆற்றலில் இருக்குது. அந்த ஒரு ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க இவ்வளோ நாள் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த டைமும் அந்த ஆட்டத்தை ஆடுறது தான் வேலை பார்க்குறாங்க, அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஆற்றல் இன்னொருத்தவங்களுக்கு போகும்னு போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆற்றல்களை போகணும், எப்படி எலிசபெத் ராணி மண்டைக்கில் வந்துட்டு அடுத்த ஒரு ராணிக்கு அந்த கிரீடம் போகுதுல, அந்த கிரீடத்தில் தான் விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான மேட்ரு, போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கிலாந்து ராணி 63 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, அதாவது இப்ப எழுதி வச்சிருந்த லெட்டரை 9 வருடங்களுக்கு அப்புறம் அதை படிக்கணுமா? இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியலையா? இதுலயே உங்களுக்கு தெரியலையா ஏதோ விஷயம் இருக்குடான்னு? ஒரு ராணி, முக்கியமான ராணி, உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு இங்கிலாந்து அரச குடும்பம், அது என்ன பண்ணியிருக்கு, அந்த தாய் கிழவி லெட்டர்லி இருக்கு 63 வருடங்களுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணணும் அந்த லெட்டரை, அங்கே ஓப்பன் பண்ணி அதை படிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியல இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இந்த டைம் லூப் அப்படின்றது, இந்த டைம் காலநிலை, இதெல்லாம் எதுக்கு, ஏன் 63 வருடங்களுக்கு அப்புறம் அதை படிக்கணும்? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம், அந்த 63 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அங்கே தெரியணும் அப்படின்னு. இதே லெட்டரை பற்றி, இதே லெட்டர் ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டார்க் சீரீஸ் பாருங்கள். டார்க் சீரீஸில் ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டர் இந்த டைமில் தான் நீ ஓப்பன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாய் கிழவியோட லெட்டரும் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். இப்போ நீங்களுமே டைம் லூப்புக்குள்ள தான் இருக்கீங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். அதை தான் நீங்கள் சினிமா மூலமா எடுத்து அவங்க ஆட்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ நான்
வங்கலையா உட்காந்து கத்திட்டு என்னோட ஆட்கள் அதாவது மனிதர்களுக்கு புரிய வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஸ்திரேலியாவிற்கு ராணி இரண்டாம் எலிசபெத் கைப்பட எழுதிய ரகசிய கடிதத்தை 63 ஆண்டுகளுக்கு பிறகு தான் திறக்க முடியும் என்பதால் 63 ஆண்டுகளுக்கு பிறகு தான் திறக்க முடியும் என்பதால் அந்த ரகசிய கடிதத்தில் என்னதான் இருக்கிறது என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் மறைந்த நிலையில் அவர் கடந்த 1986 நவம்பர் மாதத்தில் 1986 ஆஸ்திரேலியாவிற்கு தனது கைப்பட ரகசிய கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அங்க பாத்தீங்கன்னா லெட்டர் வந்து 63 வருடங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு எரிக்கல் மண்டையில விழுந்து சாகடிக்க போகுது பூமியை. அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா 159. புரியுதா உங்களுக்கு? 1 5 6 9 அங்கே 6 3 கூட்டினா 9. இது இப்படி தான் விளாடுவாங்க அவங்க. இந்த 36 நம்பரை விட்டுட்டு தான் விளாடுவானுங்க. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இதை நீங்க என்ன சொல்லுவாங்க, ராமர் ராவணன் விட்டுருப்பாங்க. இன்னும் 159 ஆண்டுகளில் பூமிக்கு வரப்போகும் பேராபத்தை முறியடிக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. எப்படி நம்மளுடைய இஸ்ரோவா அங்க வேலை பார்த்து ஒருத்தர் இட்லி கடை போட்டிருக்காரு, அந்த மாதிரியா இன்ஜினியர் இட்லி கடை போட்டார் தெரியும் உங்களுக்கு. சோ இந்த விஞ்ஞானிகள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி புது புது வைரஸை கண்டுபிடிச்சு போய் சாவடிக்கலான்னு யாருக்கிட்ட கதை கொடுக்கிறீங்க? மின்னல் வேகத்தில் சீறி வரும் சிறுகோள் பூமியின் மீது மோதினால் டைனோசர்களைப் போல் மனித இனம் அழிந்து விடுமா? இந்த விஷயம் எதுக்காக இங்க வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதாவது என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் தெரியும் எனக்கும் தெரியும். புதுசா பாக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன், டைனோசர் இனத்தோட சேர்ந்து வாழ்ந்த இனம் தான் இந்த நாகர் இனம். அவனுங்க தான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுங்களை அழிக்கிறதுக்கு ஒரு எரிக்கல் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நீங்க எரிக்கல்னா எரிக்கல்னு வச்சுக்கலாம், விழிப்புணர்வு உங்களை பாதுகாக்கும். எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு மத குருமாரும் எந்த ஒரு கோட்பாடும் எந்த ஒரு புத்தகமும் எந்த ஒரு குரானும் எந்த ஒரு பைபிளும் எந்த ஒரு கீதையும் உங்களை காப்பாற்றாது. உங்களுக்கு இருக்க அந்த ஞானமும் உங்களுக்கு இருக்க அறிவும் உங்களுடைய விழிப்புணர்வும் தான் உங்களை பாதுகாக்கும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட முடியுமா அல்லது திசை திருப்பி விட முடியுமா என்று விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாகவே தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். ஒரே விஷயம் தாங்க, எலன் மஸ்க் இருக்காருல்ல, அவரு இந்த ஸ்டார் லிங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பறக்க விட்டுருக்காருல்ல, இப்ப அவர் தான் கொஞ்சம் அப்படியே சூப்பரா கட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த கதாநாயகனை முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இந்த எரிக்கலுக்கு ஒரு தீர்வு அவர் கொடுப்பாப்ல, அவர் தான் தடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் சூப்பர் ஹீரோவா மாத்துவாங்க. இது நடக்கும் பாருங்க, நடக்கும் போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ கதிர் அன்றே கணித்தா இருக்குது, அதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு, இது தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். சோ உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த விஷயத்தை கவனிங்க. வருமுன் காப்பதற்கான சில தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வளர்ந்துருக்கு. வளரலாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கு, சரியான டைமிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. இந்த டைமிங்ல இதை ரிலீஸ் பண்ணு, iPhone 13 Pro வந்து இந்த வருஷத்துல இந்த மாசத்துல ரிலீஸ் பண்ணு, இவங்களுக்கு இப்பதான் இந்த அறிவு போகணும் அப்படின்றத முடிவு பண்றத அவங்க தான். இதை சொல்கிறதாங்க அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள்லாம் கவனிங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் பல விஷயங்களை கவர் பண்ணிட்டேன். நான் அடிக்கடி வீடியோ டெய்லி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இனிமேல் ஃபியூச்சரில் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு புரியும். அதாவது இன்னொரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது, இதை என் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தான் புரியும், ஓ அப்படியா நான் ஃபியூச்சருக்காக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நடக்கிற விஷயத்துக்காக இல்லை, ஃபியூச்சருக்காக. ஃபியூச்சரில் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், கண்டிப்பாக அப்போ நீங்கள் கவனம் பண்ணுவீங்க. அதாவது ஃபியூச்சர்னு சொல்கிறது வந்து ஒரு 4 நாள் 5 நாள் அப்படின்னு தான் சொல்கிறேன், அது ஃபியூச்சர் தானே. ஸோ இன்னொரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 5 மாதம் கழிச்சோ என் வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி இருக்கும். எடுத்து எப்படியும் கவனமாக பார்ப்பீங்க, நிறையா பேர் டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க. இது கன்ஃபார்மாக நடக்கும், இது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே மங்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்கண்ணா. அதில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.